விண்ணேஸ்வரம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நிறுவனம் நம்ம என்ன பார்க்கணும்னா கரண்ட் அஃபேர்ஸ் அக்டோபர் 3rd வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வின்க்ளாஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் 2023 சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4, போலீஸ் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், ஆர்ஆர்பி இது போன்ற நீங்கள் போட்டித் தேர்வுகளை நீங்கள் படிக்கிறேன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். முதல் கேள்விக்கான ஆன்சர் பாருங்கள். ஹாமோன் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? இது சமீபத்தில் வந்த ஒரு புயல் தான். இந்த புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது அப்படின்னா ஈரான். ஸோ ஈரான் தான் வந்து இந்த புயலுக்கு வந்து பேர் வச்சிருக்கு. இது வங்கக்கடலில் உருவாகின ஒரு புயல். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக தேஜ் புயல்னு ஒன்று வந்தது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரபிக்கடலில் வந்த ஒரு புயல். இந்த தேஜ் புயலுக்கு வந்து பேர் வச்சது எந்த நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. தேஜ் புயலுக்கு வந்து பேர் வச்சது யாருன்னா நம்ம இந்தியா தான். நம்ம இந்தியா தான் வந்து தேஜ் புயலுக்கு வந்து நேம் வந்து இது பண்ணாங்க. சரி, அடுத்தது நம்பியோ என்ற தனியார் நிறுவனம் ஆய்வுப்படி இந்திய அளவில் பாதுகாப்பான நகரம் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளது எது அப்படின்றாங்க. இப்போ ரீசெண்டாக பத்திரிகை செய்தியில் பார்த்துருப்பீங்க, ஒரு பாதுகாப்பான நகரம் அப்படின்னு சொல்லி சென்னை வந்து இந்திய அளவில் வந்து முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு தனியார் நிறுவனம் செய்த ஒரு ஆய்வு அப்படின்றத நாம் வந்து சொல்லலாம், ரைட்டா? சரி, உலக லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 127வது இடத்துல வந்து இருக்குது. இந்திய லெவலில் ஃபஸ்ட்டு பிளேஸில் நம்ம சென்னை வந்து ஒரு பாதுகாப்பான நகரம் அப்படின்னு சொல்லி அந்த தனியார் நிறுவனம் வந்து ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கு. ஐக்கிய நாடுகள் தினம், ஐநா சபை உருவான அந்த நாள் இருக்குல்லையா, அதை தான் நம்ம ஐநா தினம் அப்படின்னு சொல்லி நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ இந்த நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்னா அக்டோபர் 24 வந்து நம்ம ஐநா தினமாக அனுசரிக்கிறோம். அக்டோபர் 24. இதே மாதிரி உலக போலியோ தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா அதுவும் அக்டோபர் 24. ஸோ அக்டோபர் 24 ரெண்டு தினம் முக்கியமான தினம் இருக்குது. ஒன்று ஐக்கிய நாடுகள் சபை தினம், ஐக்கிய நாடுகள் தினம்னு சொல்லுவோம், ஐநா தினம் அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம். மற்றும் உலக போலியோ தினம், ரெண்டுமே அக்டோபர் 24 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது, நாட்டிலேயே உயரமான தேசிய கொடி எந்த மாநிலத்தில் நிறுவப்பட்டுள்ளதுன்றாங்க. இப்போ ரீசெண்டாக பத்திரிகை பார்த்துருப்பீங்க, பஞ்சாப் மாநிலத்தில் நாட்டிலேனா நம்ம இந்திய அளவில் வந்து உயரமான ஒரு தேசிய கொடி வந்து அமைச்சிருக்காங்க, ரைட்டா? ஸோ அடுத்தது, உத்பவ் திட்டம் எதனோடு தொடர்புடையது அப்படின்றாங்க. இது ஏ போடணும், எதனோடு தொடர்புடையது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இந்த திட்டம் என்ன அப்படின்னா பாரம்பரிய இராணுவ கலைகளை மீட்கும் திட்டம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ என்ன இருக்குது பாருங்கள், பாரம்பரிய இராணுவ கலை அப்படின்றத நம்ம சொல்லலாம். அது இராணுவ கலைகளை மீட்கும் ஒரு திட்டம் தான் இந்த உத்பவ் திட்டம் அப்படின்றது, ரைட்டா? சரி, பாரத் கௌரவ் ரயிலை தொடர்புடையது தேர்வு செய் அப்படின்றாங்க. ஸோ இந்த ரயில் சம்மந்தமாக தொடர்புடையதை வந்து நம்ம தேர்வு செய்யணும், ரைட்டா? இந்த பாரத் கௌரவ் ரயில்னா என்னென்னா அந்த சுற்றுலா தலங்கள் இருக்குல்ல, முக்கியமான இந்திய லெவலில் இருக்கக்கூடிய புனித தலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த புனித தலங்களை இணைக்கக்கூடிய ஒரு ரயில் சேவை தான் இந்த பாரத் கௌரவ் அப்படின்றது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா புனித தலங்கள் இணைக்கும் சுற்றுலா ரயில் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். இதுக்கான தொடர்புடைய ஒரு இதுனா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். ஸோ அடுத்தது, காவல்துறை தியாகிகளுக்கான நினைவு நாள், அது காவலர் நாள் சொல்லுவாங்க, காவல்துறை தியாகிகள் நாள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ரீசெண்டாக பத்திரிகை செய்தியில் படிச்சிருப்பீங்க. அக்டோபர் 21 தான் காவல்துறையில் இருக்கக்கூடிய தியாகிகளுக்கான அதாவது நினைவு நாளாக நம்ம வந்து சொல்கிறோம், அக்டோபர் 21. ஆப்ரேஷன் சக்ரா 2 திட்டம் என்பது என்ன அப்படின்றாங்க. அந்த ஆப்ரேஷன் சக்ரா 1, சக்ரா 2 அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இணைய வழி நிதி மோசடி சோதனை வந்து இந்த சிபிஐ வந்து செஞ்சுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முறையாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு முறை செஞ்சாங்க. இப்போ ரெண்டாவது முறையாக வந்து ஆப்ரேஷன் சக்ரா 2 சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 76 இடங்களில் வந்து ஒரு சோதனை பண்ணாங்க, ரைட்டா? இணைய வழி நிதி மோசடி சோதனை செய்யக்கூடியது தான் இந்த ஆப்ரேஷன் சக்ரா அப்படின்றது, ரைட்டா? இது ரெண்டாவது டைமாக பண்ணியிருக்காங்க. யார் பண்ணால்? சிபிஐ. சரி, இதுக்கு என்ன ஆன்சரு? இணைய வழி நிதி மோசடி சோதனை, அதாவது கடைசி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். மேல்புருவத்தூர் பங்கார அடிகளாருக்கு எந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அவர் வந்து காலமாயிட்டார், கிட்டத்தட்ட 80 வயதுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மேல்முருவத்தர் அப்படின்றதெல்லாம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். பெண்கள் தமிழகம் முழுவதும் நிறைய பெண்கள் வந்து அதுக்கு நம்ம ஆண்கள் எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மாலை அணிஞ்சிட்டு போகிறாங்களோ அதேமாதிரி பெண்கள் வந்து மாலை அணிஞ்சிட்டு மேல்முருவத்தூர் அம்மன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து காலமாயிட்டார். அவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து நம்ம இந்திய அரசு வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த ஆண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்றது தான் கேள்வி. 2019 வந்து மேல்மருத்துவர் பங்காரடிகளுக்கு வந்து பத்மஸ்ரீ வந்து நம்ம இந்திய அரசு வந்து கொடுத்துருக்கு. 2019 அவர் வந்து சாமியாராக மட்டும் இல்லை, நிறைய
கல்வி சேவையும் வந்து செஞ்சுருக்காரு, சில புரட்சிகளும் வந்து செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ முடிந்தளவுக்கு அவரை பற்றின சில முக்கியமான பாயிண்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சமீபத்தில் காலமாயிட்டதுனால பத்மஸ்ரீ விருது வந்து வாங்கியிருக்கிறதுனால அவர் ரிலேட்டடாக ஏதாவது கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஐநாவின் முதலீட்டு ஊக்குவிப்பு விருது 2023 பெற்ற மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான் வந்து வாங்கியிருக்கு, ரைட்டா? ஸோ தமிழ்நாடு அரசின் தொழில் வழிகாட்டி நிறுவனம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த விருதை வந்து வாங்கியிருக்கு. ஸோ தமிழ்நாடு என்பதே இதுக்கு வந்து சரி. கோவாவில் நடைபெறும் 54வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா 2023 ஆண்டிற்கான சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறும் மைக்கேல் டக்ளஸ் ஒரு டேஸ் நடிகர் ஆவார் அப்படின்றாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் நடிகர், ரைட்டா? ஸோ இவருக்கு தான் வந்து 2023 ஆண்டு அதாவது 54வதாக நடக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவோம், அது கோவாவில் நடக்குது. ஸோ அதில் வந்து சத்யஜித்ரே வாழ்நாள் சாதனையாளர் வந்து இந்த நடிகருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? சரி, ஹாலிவுட் என்பதே இதுக்கு வந்து விடை. அவர் பேர் ஞாபகத்துக்கோங்க, மைக்கேல் டக்ளஸ் தான் வாங்கியிருக்காரு. ஸோ அடுத்தது, சமீபத்தில் ஜெனிவாவில் ஐநாவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யாருன்றாங்க, அரிந்தம் பாக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ பி ஆப்ஷன். இந்தியாவின் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டமான கக்கன்யான் விண்கலம் சோதனை முயற்சி எந்த ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக ஏவப்பட்டது? ஸோ நம்ம இந்திய சார்பாக பார்த்தோன்னா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த கக்கன்யான் திட்டம். ஸோ சோதனை முயற்சியாக மனிதர்கள் இல்லாமல் வந்து ஃபஸ்ட்டு அது எப்படி செயல்படுது, எப்படி வந்து இறங்கி அதை கடல் இது பண்ணி அதை கடல் மீட்பு படையினர் வந்து எப்படி மீட்கிறதுன்னு ஒரு சோதனை ஓட்டமாக வந்து செஞ்சு வெற்றிகரமாக பரிசோதனை வந்து பண்ணியிருக்காங்க. அது எந்த ராக்கெட் மூலமாக அந்த விண்கலம் வந்து செலுத்தினாங்கன்றது தான் இந்த கேள்வி. அது வந்து TVD1 சொல்லுவோம், TVD1. இதே இப்போ ரீசெண்டாக சந்திராயன் 3 நிலாவில் வந்து நம்ம வெற்றிகரமாக தயாரிக்கணும் இல்லையா, அந்த ராக்கெட்னு கேட்டாங்கன்னா LVM3M4 சொல்லுவாங்க, ரைட்டா? கடைசி ஆப்ஷன் இருக்குல்ல அது. இப்போ இந்த கக்கன்யான் திட்டத்துக்கு வந்து TVD1 அப்படின்றது தான். 2022 ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டி எங்கே நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க, அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க 2028. பாரிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2024 வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிடுறாங்க. இப்போ இந்த கேள்விக்கான உடை வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கா 2022 இங்கே தான் வந்து ஒலிம்பிக் வந்து நடக்க போகிறது, அதுக்கான தேதியெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க, பத்திரிகை வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரைட்டா? வறுமை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 17 வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17 தான் வறுமை ஒழிப்பதற்கான சர்வதேச தினமாக அனுசரிக்கிறோம், அக்டோபர் 17. மாவட்ட நிர்வாகத்திற்கான சொந்த மரம் பூ பறவை விலங்கு நியமனத்தில் இந்தியாவின் முதல் மாவட்டம் காசர்கோடு எந்த மாநிலத்தில் உள்ளதுன்றாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வந்து மரம் பூ விலங்குலாம் வச்சுருப்பாங்க. நம்ம தமிழ்நாடுனா பனை மரம், மாநில மரம்னா பனை மரம், பூனா செங்காந்தல் மலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், விலங்குனா வரையாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்குமே இருக்கும், ஆனால் மாவட்ட அளவில் இருக்கானா கிடையாது. ஆனால் முதல் முறையாக இந்திய லெவலில் ஒரு மாவட்டம் எங்களுக்குன்னு ஒரு பூ விலங்கு இந்த மாதிரி வந்து மரம் அப்படின்றத வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. அந்த மாவட்டம் பேர் என்னென்னா காசர்கோடு. இது எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் அந்த காசர்கோடு. காசர்கோடில் தான் அந்த மாவட்டத்துக்குன்னே தனியாக பூ விலங்கு மரம் இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணியிருக்காங்க, ரைட்டா? சரி, உலக புள்ளியியல் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து அக்டோபர் 20 உலக புள்ளியியல் தினம். முதுவன் பழங்குடி மக்கள் வாழும் பகுதி மலைப்பகுதி எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இது வந்து ஆனைமலை. நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய ஆனைமலையில் தான் இந்த முதுவன் பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க. இப்போ ஏன் சார் இந்த கேள்வி வருது அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வரையாடுகள் பாதுகாப்பு திட்டம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுட்ருக்காங்க. ஸோ வனப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விலங்குகளை வந்து பாதுகாக்கணும், அதை வந்து வனத்துறை மட்டுமே செய்ய முடியாது, அங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய அந்த பழங்குடி மக்களோடு சேர்ந்து வந்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, இணைந்து வந்து செயலாற்றுறதுக்கு பண்ணியிருக்காங்க. அது முதுவன் பழங்குடி மக்களை வந்து இது பண்ணியிருக்காங்க, ரைட்டா? சரி, அடுத்தது இந்தியாவின் முதல் பிராந்திய ரயில் சேவை அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் இந்தியாவின் முதல் பிராந்திய ரயில் சேவை, இதுக்கு பேர் என்னென்னா நமோ பாரத் அப்படின்னு சொல்கிறாங்க. நமோ பாரத் ரயில், அதுதான் வந்து இந்தியாவின் முதல் பிராந்திய ரயில் சேவை. இது வந்து மீரட் பிராந்தியத்தில் வந்து இது பண்ணியிருக்காங்க. டெல்லியிலேருந்து காசியாபாத் வரைக்கும் பயணக்கூடிய இந்த ரயில் வந்ததுக்கு தான் இந்தியாவின் முதல் பிராந்திய ரயில் சேவை அப்படின்றது சொல்கிறாங்க. அதுக்கு பேர் என்னென்னா நமோ பாரத். இந்திய போட்டி ஆணையமானது 8வது பிரிக்ஸ் சர்வதேச போட்டி மாநாடு 2023 எங்கே நடத்தியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து புதுடெல்லியில் வந்து நடந்திருக்கு. புதுடெல்லி
வாழ்விட உரிமைகள் பெற்ற பைகா பிவிடிஜி பழங்குடியினர் குழு வாழும் பகுதி இதுன்றாங்க. நம்ம சத்தீஸ்கரில் வாழக்கூடிய இந்த பழங்குடியினருக்கு தான் இந்த வாழ்விட உரிமைகள் பெற்ற பகுதியாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ சத்தீஸ்கர் என்பதே சரி, ரைட்டா? ஸோ அந்த பகுதியில் வந்து அந்த பழங்குடியினர் மக்கள் வாழ்வதற்காக அந்த பகுதியை வந்து ஒதுக்கி எடுப்பாங்க. நிறைய விஷயங்கள் அங்கே வந்து செய்ய முடியாது, ரைட்டா? ஸோ அந்த பழங்குடியினருக்கு மட்டும் பயன்படுத்திக்கிற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க, ரைட்டா? ஸோ அவர்களோட உரிமை அந்த பகுதி என்பது. ஸோ அடுத்தது, ஒரே நாடு ஒரே தேர்தல் குழுவின் தலைவர் கணிப்பு. இதெல்லாம் ஏற்கனவே பழைய கேள்வி தான், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் குழுவினோட அந்த உறுப்பினர்கள் தலைவர், அந்த குழுவுக்கு வந்து தலைவர். இது ஏன் இந்த கொஸ்டின் இப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரெண்டாம் கட்ட ஆலோசனை கூட்டம் வந்து டெல்லியில் வந்து நடத்தியிருக்கார் சட்ட வல்லுநர்களோட. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கு இரண்டாம் கட்ட அந்த ஆலோசனை கூட்டம் வந்து புதுடெல்லியில் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால் மீண்டும் இவர் பேர் வந்து அடிபடுது, ரைட்டா? ராம்நாத் கோவிந்த். சீனாவில் நடைபெற்ற பாரா ஆசிய விளையாட்டு போட்டின்றது உங்களுக்கு தெரியும். இதே பாரா ஆசிய விளையாட்டு போட்டி, பாரா ஒலிம்பிக் போட்டி அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் பங்கு கொள்ளக்கூடிய அந்த போட்டிக்கு தான் இந்த பாரா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க, ரைட்டா? சரி, சீனாவில் நடைபெற்ற பாரா ஆசிய விளையாட்டு போட்டியில் ஆண்கள் பிரிவில் தமிழகத்தை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு உயரம் தாண்டுதலில் வென்ற பதக்கம் என்னன்றாங்க. இது பத்திரிகை சில இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆசிய பாரா விளையாட்டு போட்டியில் உயரம் தாண்டுதலில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் வந்து வெள்ளி பதக்கம் வந்து வாங்கியிருக்காரு. அது தமிழக முதலமைச்சர் ஆகட்டும், தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க ஆகட்டும். ஸோ அவங்க எல்லாமே வாழ்த்து செய்திகள்லாம் கொடுத்து பத்திரிகை செய்திகள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்க இதை படிச்சிருப்பீங்க. அவர் வந்து வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி தங்க மெடல்லாம் வாங்கியிருக்காரு, கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இவரை பற்றின, அதாவது நம்ம தமிழகத்தை சார்ந்த மாரியப்பன் தங்கவேல் அவர்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன பதக்கங்கள் எந்தெந்த போட்டியில் வாங்கியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த பிடிப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.